உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். போட்டித் தேர்வு மூலமாகவே அரசு பணி அப்படிங்கிறது இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது பொதுவாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல இளைஞர்களுடைய எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு தேர்வு. ஏன்னா இதில் வந்து அனைவருமே தேர்வு எழுதுவதற்கு அனைவருக்குமான வாய்ப்பை இந்த டிஎன்பிஎஸ்சி உருவாக்கி கொடுக்கிறது. மத்திய ஒன்றிய அரசு மூலமாக வர நடத்தக்கூடியது யூபிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது. சரி, ஓகே. இப்படியாக அரசு வேலைக்கான கனவோடு படித்து கொண்டிருக்கக்கூடிய பல இளைஞர்களின் கனவு தான் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி. இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட்டு வந்து வந்தது இல்லையா? ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அதில் ஒரே பரபரப்பு. ரிசல்ட்டு வந்துச்சு, ஆனால் அதற்கடுத்தே ஒரு பரபரப்பை நோக்கி சென்று விட்டது. என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட சென்றுகளை வந்து இருக்கக்கூடியவர்களை பல மாணவர்கள், 2000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க, 750 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. ஸோ அந்தந்த கோச்சிங் சென்டர் மூலமாக வந்து ஒரு குறிப்பிட்ட சென்டர்லாம் இப்படியாக இருக்குது, இது எப்படி சாத்தியம்? இந்த கேள்விகள் பலரும் வந்து சந்தேகத்தை எழுப்பிய ஒன்றாக இருக்குது. அதே போல் சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிப்பெண் வந்து குறைவாக எடுத்திருக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து ஓவரால் ரேங்கில் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிருக்கிறாங்க. அதே மதிப்பெண் வந்து அதிகமாக எடுத்திருக்கிறாங்க, ஓவரால் ரேங்கில் வந்து அவங்க வந்து பின்தள்ளப்பட்டிருக்கு. இப்படியான சில விடயங்களும் சுட்டிக்காட்ட விடயமாக பார்க்கப்படுது. இதெல்லாம் எப்படி இது சாத்தியமானது? இது எங்கும் தவறு நடந்திருக்குமா அப்படின்னா, தவறு நடந்திருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து அதை உறுதிப்படுத்த வேண்டியது தமிழக அரசின் கடமை. அதனால தான் வந்து இப்போ வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சிபிசிஐடி அவங்களுடைய கண்ட்ரோலில் போகுது. ஸோ அவங்க வந்து இது தொடர்பாக விசாரணை நடத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ அப்படி விசாரணை நடத்தப்பட்டு இது உண்மையிலேயே தவறுகள் நடந்திருக்குமானால் அடுத்து என்ன செய்வார்கள்? ஏன்னா தவறுகள் எப்படி நடந்திருக்கும்? சில இடங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண், ஏன்னா வேக்கன்சி கூடி இருக்குது, ஆனால் கட் ஆஃப்ங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க இல்லையா. ஸோ இது வந்து நம்ம யூகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விடயம். என்ன கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு உறுதியாக தெரியவில்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து இதில் வந்து தகுதியான நபர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குமா, கொஸ்டின்ஸ் எதுவும் வந்து லீக் ஆகியிருக்குமா, இல்லை வந்து ஓஎம்ஆர் சீட்டு எதுவும் வந்து மாற்றப்பட்டிருக்குமா, இப்படியான பலவித கேள்விகள், பலவித சந்தேகங்கள் வந்து பொது வெளியில் வந்து இருப்பதும் உணர முடிகிறது. இது எல்லா சந்தேகத்திற்கும் தமிழக அரசு வந்து விசாரணை நடத்த சொல்லி இப்போ உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அந்த விசாரணையின் முடிவில் இந்த தவறுகள் நடந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அடுத்து என்ன செய்வாங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் தவறுகள் நடக்காமல் இருந்திருக்க வேண்டும். இந்த யூகங்கள் எல்லாம் பொய், இந்த யூகங்கள் எல்லாம் தவறானது. ஸோ முறையாக தான் வந்து தேர்வு நடத்தப்பட்டது, அனைத்தையுமே சரியான ஒரு இதில் தான் நடத்தப்பட்டிருக்குது. சில தவறுகள் நடந்திருந்தால் அந்த தவறுகளை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விடயம் இருந்தால் மகிழ்ச்சியான ஒரு விடயம். ஒருவேளை தவறுகள் நடந்தது உறுதிப்படுத்தப்பட்டால் இன்னும் ஒரு விடயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்படியாக சில கோச்சிங் சென்டர் மூலமாக படிப்பவர்களுக்கு அவர்களால் தான் வந்து மதிப்பெண் எடுக்க முடியுது. ஸோ அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கோச்சிங் சென்டரில் உள்ளவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு மாயை தோற்றம். அதாவது திறமையின் அடிப்படையில் கூட அவர்களுக்கு மதிப்பெண் எடுத்திருக்கலாம், நம்ம யாரையும் நம்ம குறை சொல்லலை. ஒருவேளை அப்படியான ஒரு மாய தோற்றத்தை கொண்டு வந்து விட்டால் என்னவாகும்? அப்போ கோச்சிங் சென்று இங்கு மூளைக்கு மூளை பெருகி இருக்குது, இது இன்னும் வேகப்படுத்தப்படும். அப்போ கிராமத்தில் இருப்பவர்களோ இல்லை வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் எப்படியாக அவர்கள் தேர்வுக்கு தயாராகுவது, எப்படியாக அவர்கள் படிப்பது? ஏன்னா பலரும் வந்து வீட்டிலேயே வந்து மெட்டீரியல் வாங்கி வைத்து அவர்கள் படிக்கக்கூடிய நிலையும் இருக்குது. இதில் கோச்சிங் சென்டர் போனால் அங்கே பணம் கட்டி படிக்கிறதுங்கிறது இயலாத ஒன்றாக இன்றைக்கி மாறி இருக்குது. ஸோ இப்படியான கோச்சிங் சென்டரில் படித்தவர்களே இதில் வந்து வெற்றி பெற்றுள்ளார்கள். அப்போ எல்லாருமே வந்து அதை நோக்கி ஓடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இது சரியான ஒரு போக்கு தானா அப்படிங்கிறதும் பலவித கேள்விக்குறிகள் இருக்குது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒவ்வொரு இளைஞர்களுடைய கனவுக்கான ஒரு தேர்வு. ஸோ அதில் வந்து முறைகேடு இருக்குமா, முறைகேடு நடந்திருக்குது என்பது கண்டறியப்பட்டால் அடுத்து என்ன செய்வாங்க? ஸோ இந்த தேர்வு ரத்து செய்யப்படுமா?
அந்த முறைகேடு எந்த வகையான முறைகேடு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு மதிப்பெண் வந்து வழங்கப்பட்டதில் முன்ன பின்னும் குறைபாடு இருந்திருக்கலாம், டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஸோ அப்படியாக இருக்கக்கூடிய தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை சரி செய்து இந்த தேர்வை ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இப்போ சொன்னாங்க இல்லையா, ஒவ்வொரு சென்ட்ரலையும் ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து எப்படி தேர்ச்சி பெற்றாங்க, அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் வந்திருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நிறுவனமாக்கப்பட்டால், ஸோ எதுவும் கொஷின்லேயோ இல்லை ஓஎம்ஆர் சீட்டு பிரச்சனையும் இப்படி ஏதோ ஒன்று இருக்குதுங்கிற மாதிரி கண்டறியப்பட்டால் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரத்து செய்யப்படுமா அப்படின்னா, ஒருவேளை அப்படியாக கண்டறியப்பட்டால் ரத்து செய்வதற்கும் வாய்ப்புகள் வரலாம். ஸோ ஏன்னா கடந்த காலங்களில் இதுபோல் ஒரு விடயங்களும் நடந்த ஒரு இதுவும் இருக்குது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சிலர் வந்து தேர்வர்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு ஸ்டே ஆர்டர் கூட வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த தேர்வு வந்து மீண்டும் மீண்டும் குழப்பத்தில் உண்டு பண்ணுவதற்கு, ஏன்னா இதுக்கான போஸ்டிங் உடனடியாக உறுதிப்படுத்துவாங்களா அப்படிங்கிறது இப்போ பிரச்சனைக்குள்ளதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஏன்னா இந்த தேர்வில் நடந்த குளறுபடிகள்லாம் உண்மையாங்கிற கண்டறியப்பட்டு அதனை நிறுவனம் செய்யும்போது அதற்கு காலதாமதம், அதன் பிறகு அது எப்படியாக நிறுவனம் செய்யப்படுதோ அதற்கான தீர்வு எப்படியாக வருதுங்கிறது தெரியாத ஒரு நிலையில் அதில் யாரேனும் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா, கோர்ட்டில் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்கன்னா அதில் உள்ள காலதாமதம், இப்படியாக காலதாமதம் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடத்துவது உடனடியாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் 2024 இருக்குமா அப்படின்னா, அதுவும் வந்து சந்தேகத்தை கொடுக்கும் நிலையில் தான் இருக்கும். ஏன்னா இதற்கே வந்து எப்படியாக அடுத்தடுத்த நகர்வு இருக்கப் போகின்றது அப்படிங்கிறது தற்பொழுது விசாரணை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ள இந்த நடைமுறையை பொறுத்தே வந்து இருக்கு. ஸோ பொறுத்திருப்போம். இதற்காக வந்து இளைஞர்கள் வந்து நமக்கு வந்து இனி வாய்ப்பே இல்லை, இது முறையாக எந்த தேர்வையும் நடக்கலை அப்படின்னு நமக்குள்ளே நாம் வந்து புலம்பிக் கொண்டு நம்மை வந்து தேர்வுக்கு தயாராவதிலிருந்து பின்வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்கிறேன். எதுவுமே வந்து உறுதிப்படுத்தப்பட்ட விடயமில்லை, எல்லாமே யூகம்தான். ஸோ நம்ம வந்து அதற்காக நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி விடாதீங்க. ஸோ தேர்வுக்கு படிக்கக்கூடிய உறவுகள் தன்னம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இது மட்டுமே இறுதி அல்ல, அடுத்தடுத்த நகர்வுகள் எத்தனையோ விதமான தேர்வுகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. அனைத்து தேர்வுக்கும் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு சார்ந்த தேர்வுகள்லாம் எவ்வளவோ தேர்வுகள், ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸு, பேங்கிங், ஸ்டாஃப் செலெக்ஷன், யூபிஎஸ்சி தேர்வுகள், இப்படியாகனா எவ்வளவோ தேர்வுகளும் மத்திய அரசு தேர்வுகளும் இருக்கின்றது, அதற்கும் உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். ஸோ இப்படி தேர்வுகள் இருக்கின்றது, அதனால் இதுவே இறுதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடாதீங்க. இந்த தேர்வு சரியாக தான் நடந்திருக்குங்கிற நம்பிக்கையோடு இருங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா பலரும் பலவித நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய தேர்வு எழுதி காத்திருக்கக்கூடியவர்கள், அடுத்த தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய உறவுகள், உங்கள் தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க. ஸோ தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க உறவுகளே. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.